குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை நோயாளிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. வீட்டில் ஒருத்தர் சக்கரை நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சக்கரை வியாதி வந்துச்சுன்னா அது மட்டும் கிடையாது, கூடவே சேர்த்து ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர் அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் வேற கூட சேர்த்து கொண்டு வந்துடும். இந்தியாவில் 22 கோடி மக்கள் தான் சக்கரை நோயாளியாக இருக்கிறோம் அப்படின்றே தெரியாமல் இருக்கிறாங்க. ப்ரீ டயாபெட்டிக்காக நிறைய பேர் இருக்காங்க. இதையெல்லாம் மனசில் கொண்டு மக்கள் நலனில் அக்கறை கொண்டு வெஸ்டீஜ் ப்ரீ டயாபெட்டிக் கேப்சூலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, டயாபெட்டிஸ் மிலிட்டஸ் இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு, இந்த ப்ரீ டயாபெட்டிக் கேப்சூல்ல என்ன மாதிரியான இன்கிரீடியன்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஃபார்முலேஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படின்ற ரெட் கலர் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான புது புது அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்தியா தான் உலக லெவல்ல டயாபெட்டிக் கேபிட்டலா வந்து இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சக்கரை நோயாளியா இருக்காங்கன்னா ரெண்டுல ஒருத்தருக்கு தான் ஏற்கனவே சக்கரை வியாதியில இருக்கிறோம் அப்படின்னே தெரியாம இருக்கிறாங்க. அதுக்கு காரணமே சக்கரை அளவை வந்து அடிக்கடி போய் சீரான இடைவேளையில போய் செக் பண்ணணும். நிறைய பேர் அப்படி பண்றதே இல்ல. நீங்க எப்போ உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் லெவலை செக் பண்ணீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா டைப் பண்ணுங்க எந்த மாசம் எந்த வருஷம் செக் பண்ணீங்க அப்படின்னு. இதுல வேதனை என்ன அப்படின்னா நிறைய பேர் எப்போ செக் பண்ணீங்க அப்படின்றதே ஞாபகம் இருக்காது. இன்னும் நிறைய பேர் செக் பண்றதே இல்லாம இருக்கும், அந்த பழக்கமே இல்லாம இருக்கும். நீங்க செக் பண்ணாத வரைக்கும் பிளட் குளுக்கோஸ் லெவல் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க போயிட்டு பரிசோதனை பண்ணாத வரைக்கும் நீங்க டயாபெட்டிக் இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. ரெகுலரா போய் உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து செக் பண்ணிக்கிங்க. அது என்ன ரேஞ்சில் இருக்குன்னு சரியா பார்த்தாதான் நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு ரீசெண்டா நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல, அதுவும் இந்த கோவிட் டைம்ல இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்துல வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சிடென்டலா டிடெக்ட் பண்ண டிசீஸ்ல நம்பர் 1 இடத்துல டயாபெட்டிக் இருக்கு. அதாவது அவங்க வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போய் அட்மிட் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமா இருக்கும், அவங்க டயாபெட்டிக்னு டாக்டர் வந்து அறிவிச்சிருப்பாரு. அந்த மாதிரி வந்து இது நம்பர் 1 இடத்துல வந்து இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 75% மக்கள், அதாவது 10 in 8 தான் சக்கரை நோயாளின்னு தெரிந்தும் அந்த சக்கரை அளவை மேனேஜ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து பாருங்க. ஒரு 100 சக்கரை வியாதிக்காரங்க இருக்கிறாங்க, சக்கரை நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னா அதுல 53% மக்களுக்கு தான் சக்கரை நோயாளின்னு தெரிஞ்சிருக்கு. அதுவே 47% மக்களுக்கு, அதாவது 47 பாத்தீங்கன்னா தான் சக்கரை நோயாளின்னே தெரியாம இருக்கிறாங்க. அந்த 53% மக்கள் சக்கரை நோயாளின்னு தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள 42 வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க, 58 வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்ல. அந்த 42% மக்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இல்லீங்களா, அதுல 25 நண்பர்களுக்கு மட்டும்தான் கண்ட்ரோலா இருக்கு. 75% மக்களுக்கு பாத்தீங்கன்னா அது அன்கண்ட்ரோல்டா இருக்கு. சோ அவங்க ட்ரீட்மெண்டே எடுத்துக்கிட்டாலும் கண்ட்ரோல்டா இருக்கிற ஸ்டேஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. 75% மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க பிளட் குளுக்கோஸ் லெவலை மேனேஜ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுதான் ப்ரீ டயாபெட்டிக்கா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணங்களாக வந்திருக்கு. யாரெல்லாம் ப்ரீ டயாபெட்டிக்காக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய வெயிட் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கோ, ஒபீஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து ஏற்கனவே அவங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காவது டயாபெட்டிக் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்றவங்க, அதாவது அதிகமாக வேலை செய்யாமல் உட்காந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான நண்பர்கள், நிறைய ஸ்மோக் அண்ட் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்க, கார்டியாக் டிசீஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மனச்சோர்வு ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, சரியாக தூக்கம் இல்லாதவங்க, அதே மாதிரி நிறைய ஜங்க் சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் வரத்துக்கு, அதுவும் குறிப்பாக ப்ரீ டயாபெட்டிக்காக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது டிலே பண்ணாமல் எவ்வளவு சீக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். அது பண்ணீங்க அப்படின்னா நீங்க நல்லாவே இருக்க முடியும். டிலே பண்ணுறது அப்படின்றது கூடவே கூடாது. நான் இப்போ சொல்ல போற அறிகுறிகளில் உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு டாக்டரை போய் பார்த்து உங்களுடைய பிளட் சுகர் லெவலை செக் பண்ணிக்கோங்க, நல்ல சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க, நல்லா தூங்குங்க, நல்ல உணவை சாப்பிடுங்க, அதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்துடலாம். சிம்டம்ஸ் இப்போ என்னென்ன அப்படின்றது ஒவ்வொன்றா பார்க்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபெட்டீகாக இருக்கும், டயர்ட்னஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, பிளட் விஷன் இருக்கும், அதாவது மங்கள தெரியும், சில சமயங்களில் வந்து மயக்கம் வரும், அதிகமாக தாகம் எடுக்கும், அதிகமாக பசி எடுக்கும், அடிக்கடி சிறுநீர் கழிக்க வந்து போவாங்க, சடனாக வந்து வெயிட் லாஸ் ஆகிடும், நல்லா வெயிட்டாக இருப்பாங்க, சடனாக வெயிட் லாஸ் ஆகிடும், இல்லை வெயிட் கெயின் ஆகிடும், உடல் எடை குறையும், உடல் எடை அதிகரிக்கும், கை கால்களில் அடிக்கடி மருத்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வரும்,
எரெக்சுவல் டிஸார்டர் இருக்கும். குறிப்பா ஆண்களுக்கு எரெக்டல் டிஸ்பங்க்ஷன் வந்து ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு உங்களுடைய பிளட் சுகர் லெவலை போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்க செக் பண்ணாதான் நீங்க ப்ரீ டயாபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா டயாபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா அப்படின்றது தெரிய வரும். ப்ரீ டயாபெட்டிக் ஸ்டேஜ்னா என்ன? உங்களுடைய பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்கும், ஆனா டயாபெட்டிக்னு சொல்ல முடியாது. அந்த பார்டர்ல நீங்க இருப்பீங்க, ஒரு படி தாண்டுனா டயாபெட்டிக் ஆயிடுவீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். நீங்க ப்ரீ டயாபெட்டிக்கா இருக்கும் போது அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணா ரொம்ப ஈஸி. அதுவே நீங்க டயாபெட்டிக்கா ஆகிட்டீங்க, டயாபெட்டிக் ஸ்டேஜ்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்றதும் அதை குணப்படுத்துறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து ஆயிடும். அப்படின்றதுனால ரொம்ப கவனமா நீங்க இருங்க. இதை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு பொதுவா நீங்க பண்ண வேண்டியது சரியான ஊட்டச்சத்தான உணவு எடுத்துக்கிறது, சரியான எக்ஸசைஸ், சரியான தூக்கம், ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க வந்து உங்களை பேணி பாதுகாத்துக்கலாம். இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 6ல் ஒருத்தர் வந்து ப்ரீ டயாபெட்டிக்கா வந்து இருக்கிறாங்க இந்தியர்கள்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா 138 கோடி பாப்புலேஷன் வந்து இருக்கு. அதுல 22 கோடி மக்கள், 14% மக்கள் பாத்தீங்கன்னா ப்ரீ டயாபெட்டிக்கா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ப்ரீ டயாபெட்டிக் அப்படின்றது என்னன்னா ஏ சிம்டமெட்டிக் டிசீஸ், அதுக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பெருசா வந்து எதுவும் தெரியாது. ப்ரீ டயாபெட்டிக்கா இருக்கும் பொழுது அவங்க ரெகுலரா பிளட் குளுக்கோஸ் லெவல் செக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ரெண்டு விஷயங்கள் வந்து அவங்க பார்க்கணும், ஒன்னு ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவல், ஒன்னு HbA1c அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கிளைகோ ஹீமோகுளோபின் லெவலை வந்து செக் பண்ணணும். கிளைகோ ஹீமோகுளோபின் லெவலை செக் பண்ணோம் அப்படின்னா 3 மாசத்துடைய ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுல வந்து பாருங்க, இந்த டயக்ராம பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லாவே கிளியரா வந்து புரியும். டயாபெட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவலுடைய லெவல் எவ்வளவு இருக்கும்னா 126 mg/dL வந்து இருக்கும். அதுவே அவங்க ப்ரீ டயாபெட்டிக்கா இருக்காங்க அப்படின்னா 100-125 இருக்கும். அதாவது 125 வரைக்கும் இருக்கும்போது அவங்க ப்ரீ டயாபெட்டிக், அதாவது டயாபெட்டிக் வரத்துக்கு சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். அதுவே 1 mg தாண்டி 126 mg/dL டயாபெட்டிஸா இருக்கிறவங்களுக்கு 6.5%க்கும் மேல வந்து இருக்கும். இந்த லெவலை வந்து நீங்க பாத்துக்கணும். இந்த லெவல்ல நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்றத நீங்க வச்சு நீங்க நார்மலா இருக்கீங்களா, ப்ரீ டயாபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா, டயாபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா அப்படின்றது வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மள நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டயாபெட்டிக் அப்படின்றது ஒரு மெட்டபாலிக் டிஸ்ஆர்டர் அப்படின்றதுனால இது ஆரம்பத்திலேயே நம்ம வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தவற விட்டுட்டோம், ரொம்ப நாளுக்கு நம்ம டயாபெட்டிக் ஸ்டேஜ்லயே இருந்துட்டோம், நம்மளுடைய சக்கர அளவு நம்மளுடைய ரத்தத்துல ரொம்ப நாளுக்கு அதிகமாவே இருந்துச்சு அப்படின்னா டயாபெட்டிஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீஸை வந்து கொண்டு வந்துடும். அதாவது இதயத்தில் வந்து பிரச்சனைகளை வந்து உண்டாக்க ஆரம்பிச்சிடும், நர்வ்ஸை வந்து டேமேஜ் பண்ணிடும், கிட்னியை டேமேஜ் பண்ணிடும், லிவரை டேமேஜ் பண்ணும், ஃபுட் டேமேஜ் பண்ணும். அதாவது நிறைய பேருக்கு பார்க்கலாம், அதாவது அடிபட்டுச்சுன்னா அது ஆறவே ஆறாது, அந்த மாதிரியான பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் காலம் முழுவதும் அவங்க வாழக்கூடிய வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்து வந்துடும். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ் அப்படின்றதுனால இந்தியாவில் 22 கோடி மக்கள் ப்ரீ டயாபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம முன்னாடியே பிளட் குளுக்கோஸ் லெவலை செக் பண்ணிக்கிட்டு நம்மள பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கெல்லாம் தீர்வளிக்கும் விதமாக வெஸ்டீஸ் ப்ரீ குளுக்கோ ஹெல்த் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் ஐடியல் ஃபார்முலேஷன்ல கேப்சூலின் கேப்சூல் டெக்னாலஜில வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான இன்கிரிடியன்ட்டை கொண்டு இது தயாரிச்சிருக்காங்க. என்னென்ன இன்கிரிடியன்ட் இதுல இருக்குன்றது ஒவ்வொன்றா பார்த்தலாம். கோவக்காவுடைய எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க, சிறு குறிஞ்சான் கொடுத்திருக்காங்க, வெந்தியம், மிளகு, ஆல்ஃபா லிபோயிக் ஆசிட், குரோமியம் பைகோலினேட், பயோட்டின், விட்டமின் B7 அப்படின்னு பவர்ஃபுல்லான காம்பினேஷன். இது கூடவே ப்ரோபயோட்டிக்ஸ் வேற அடிஷனலா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கேப்சூலின் கேப்சூல் அப்படின்றது ரெண்டு கேப்சூல்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள, அதுல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக் இருக்கிறதுனால அப்சார்ப்ஷனுக்கு வந்து ஒரு பேருதவியா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. சரி, இந்த ஒவ்வொரு இன்கிரிடியன்ட் வேலை என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம். முதல்ல ஐவி கார்ட் கோவக்காவுடைய வேலை என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்துல சக்கர அளவை வந்து அதிகரிக்காம கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ஒரு பேருதவி வந்து செய்யும்.
முடியுது. குட்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு குறிஞ்சாவை பொறுத்த வரைக்கும் சுகர் கார்விங்கை வந்து குறைக்குது. வெந்தயம் பண்ற வேலை அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம். குளுக்கோஸ் உடைய அப்சார்ப்ஷனை வந்து குறைக்குது. மிளகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்கிரீடியன்ட்டையும் சேர்த்து குளுக்கோஸ் கூட நல்லாவே அப்சார்ப்ஷன் ஆகிறதுக்கு வந்து ஒரு உதவி செய்யுது. ஆல்பா லிபோயிக் ஆசிட் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் வந்து தூண்டி விட்டு அது சீக்கிரமா நடக்க வைக்குது. குரோமியம் பைகோலினேட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது. பயோட்டின் விட்டமின் B7 பார்த்தீங்கன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷனை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் அதிகரிக்குது. கூடவே ப்ரோபயோட்டிக்ஸும் சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால டைஜஷனை ஸ்லோ பண்ணி கார்போஹைட்ரேட் படிப்படியாக ரத்தத்தில் கரையிறதுக்கு வந்து உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாம பிளட் சுகர் ஸ்பைக் ஆகாம திடீர்னு ஒரே அடியா மேல ஏறாம வந்து தடுத்து நிப்பாட்டுறதன் மூலமாக டைப் 2 டயாபெட்டிக் வராம வந்து பாத்துக்குது. மூணு விதமான ப்ரோபயோட்டிக்ஸும் வந்து இதுல வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது ரெவல்யூஷனரி ஐடியல் ஃபார்மேஷனா உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் ப்ரீ டயாபெட்டிக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணும். டயாபெட்டிக் வராம நம்மள தடுத்து ஒரு பேர் உதவி பண்றது அப்படின்னே சொல்லலாம். ப்ரீ டயாபெட்டிக் கேப்சூல் வந்து எப்படி டயாபெட்டிக்கை மேனேஜ் பண்ணுது அப்படின்றது பாக்குறதுக்கு முன்னாடி டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்றது வந்து நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு அடிக்கடி ஃபெட்டிகா இருக்கா, சோர்வா இருக்கா, டயர்ட்னஸா இருக்கா, டிசினஸா இருக்கா, அதிக தாகம் எடுக்குது, அதிக பசி எடுக்குது, அடிக்கடி யூரின் போறீங்க, பிளட் விஷன் இருக்கு, வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? இம்ப்ராப்பர் செக்ரீஷன் ஆஃப் இன்சுலின் தான் அதுக்கான காரணம். நம்மளுடைய பேங்க்ரியாஸ்ல இன்சுலினுடைய செக்ரீஷன் வந்து சரியில்லை, ரொம்ப கம்மியா இருக்கு இல்ல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற இன்சுலின் கூட நம்மளுடைய செல்கள் சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்காத அளவுக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லிவர்ல ஸ்டோரேஜ் ஆக வேண்டிய குளுக்கோஸ் வந்து ஸ்டோரேஜ் ஆக முடியாம வந்து இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா சக்கரை அளவு நம்மளுடைய ரத்தத்துல வந்து அதிகமா இருக்கும். ப்ரீ டயாபெட்டிக் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். இந்த கேப்சூல பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டேஜஸ்ல வந்து ஒர்க் பண்ணும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுகர் கார்விங்க வந்து குறைக்குது, பிளட்ல குளுக்கோஸ் அப்டேக் நடக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணுது, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துறதுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்துறதுக்கும் வந்து உதவி செய்யுது. சரி, வெஸ்டிஜ் உடைய ப்ரீ குளுக்கோஸ் ஹெல்த் கேப்சூல் உடைய பெனிஃபிட்ஸ் தான் என்ன அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா குளுக்கோஸ் மெட்டபாலிசம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, ரத்த சக்கரை அளவை அதிகரிக்காம வந்து பாதுகாக்குது, கார்போஹைட்ரேட் உடைய அப்சார்ப்ஷனை குறைக்குது, சுகர் கார்விங்க வந்து குறைக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எல்லாருமே வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். யாருக்கெல்லாம் இந்த சிம்டம்ஸ் இருக்கும் அவங்க எல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கணும். இதோடைய டோசேஜ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல 2 முறை இது வந்து எடுத்துக்கணும், ஒரு கேப்சூல் அப்படின்ற விதத்துல. இதோடைய MRP 1020 rupees, டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 870 rupees வந்து கொடுத்துருக்காங்க, PV 29 rupees வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். யாருக்கெல்லாம் இந்த சிம்டம்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. சக்கர அளவு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து டயாபெட்டிக் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை போய் நீங்க செக் பண்ணி பார்த்து அந்த ப்ராடக்ட்ஸும் வந்து வாங்கி பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். அடுத்தடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ வெல். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.